இயக்குனர் பா ரஞ்சித் இயக்கத்தில் ஆர்யா, துஷா விஜயன், பசுபதி, அனுபா குமார், சஞ்சனா நடராஜன், கலையரசன், ஜான் விஜய் உள்ளிட்டோர் நடித்துள்ள சார்பட்டா பரம்பரை திரைப்படம் கடந்த ஜூலை 22ஆம் தேதி அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியானது. படம் வெளியான நாள் முதலில் இருந்து இன்று வரை நாளுக்கு நாள் பாராட்டுகள் அதிகரித்து வருகிறது. சார்பட்டை பரம்பரை படத்தில் நடித்த ஒவ்வொரு கதாபாத்திரங்களையும் வசியர் குறிப்பிட்டு சொல்லக்கூடியார்கள். அந்த வகையில் ஆர்யாவின் மனைவியாக மாரியம்மா கதாபாத்திரத்தில் நடித்த விஜயன் அதிக கவனம் ஈர்த்துள்ளார். இந்த படத்தில் திமுக பல்வேறு முக்கிய தகவல்கள் இடம்பெற்றுள்ளன. திமுக ஆட்சி காலத்தில் வட சென்னையில் பாக்ஸர்களை யானைக்கு மேல் வைத்து ஊர்வலம் நடத்தும் அளவிற்கு பாக்ஸிங் கலாச்சாரத்தை ஆதரித்ததை பா ரஞ்சித் சார்பட்டா பரம்பரை படத்தில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். பல்வேறு காட்சிகளில் திமுக கொடி மற்றும் சின்னத்தை பயன்படுத்தியுள்ளார். எமர்ஜென்சி காலகட்டத்தை கண்முன் காட்டியுள்ளதாக திமுகவுடன் பிறப்புகள் கொண்டாடி வருகின்றார்கள். இந்நிலையில் துர்ஷாவின் தந்தை விஜயன் திமுகவில் முக்கிய பிரமுகர் என்ற தகவல் வெளியாகி உள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் சானார்பட்டி அருகே கன்னியாபுரம் கிராமத்தைச் சேர்ந்த துர்ஷா விஜயன் தந்தை இவர் திமுகவில் செயற்குழு உறுப்பினர் மற்றும் சானார்பட்டி தெற்கு மாவட்ட ஊராட்சி குழு உறுப்பினராகவும் உள்ளார். எனவே திண்டுக்கலில் பல பகுதிகளிலும் துஷ்ரா விஜயனுக்கு திமுகவுடன் பிறப்புகள் போஸ்டர் எடுத்து வாழ்த்துக்கள் தெரிவித்து வருகிறார்கள். அது மட்டுமின்றி சோசியல் மீடியாவிலும் திமுக பிரமுகர்களின் மகள் நடிப்பில் பின்னி பெடல் எடுத்துள்ளனர் வாழ்த்து மலையில் பொழிந்து வருகிறார்கள்.